டாக்டர் தம்பதிக்கு குழந்தை வரம் கொடுத்த ஓத சாமிகள். என்னை அறியாம என்னுடைய கையை சுத்த ஆரம்பிச்சு, கொஞ்ச நேரத்துல மிகப்பெரிய சர்ப்பம் என் முன்னாடி வந்து அந்த சர்ப்பத்துல என் பையன் உருவம் தெரியும். துண்டான தனது கையை தானே ஒட்ட வைத்த அதிசய சித்தர். ஓத சாமிகளின் ஜீவ சமாதியில் கேட்கும் பல்லி சத்தம். சயனம் சொல்லுவார், நான் வந்து இது பண்ணிருக்கேன், இதை இப்ப கூட வாங்க நான் நிக்கிறேன் ஐயான்னு உடனே சொல்லுவார். போடா கவலம். சாக்கடை தண்ணி எடுத்து மேல ஊத்தி கழுவிக்கிட்டு மலத்தை எடுத்து மேல அப்பிக்குவாங்க, நிர்வாணமா சுத்துவாங்க. தமிழக வரலாற்றில் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் தொடர்ச்சியாக போர்கள் நடந்து கொண்டே வந்திருக்கின்றன. அப்படி அடிக்கடி போர் நடந்த இடம்தான் இந்த கோட்டை. இந்த நவீன உலகில் ஆட்சி மாற்றம் என்பது வாக்குச்சீட்டுகளில் இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் வாக்கு சீட்டுக்கு பதில் போர்கள்தான் ஆட்சியாளர்களை தீர்மானித்தன. இப்போது பலத்த அமைதியுடன் இருக்கும் இந்த கோட்டை சுவர்கள் எத்தனையோ மன்னர்களின் இராணுவ ரகசியங்களை செவிமடுத்துள்ளன. மதுரை நாயக்க மன்னர்கள், மைசூர் மகாராஜா, ஹைதர் அலி, அவரது மகன் திப்பு சுல்தான், சிவகங்கை ராணி வேலு நாச்சியார், பிற்காலத்தில் ஆங்கிலேயர்கள் என இந்த கோட்டையில் கால் வைக்காத மன்னர்கள் இல்லை. இந்த கோட்டையை கைப்பற்றுவதற்காக பல நூறு ஆண்டுகள் போர்கள் நடந்திருக்கின்றன. ஆம், நாம் இன்று திண்டுக்கல் மலைக்கோட்டையில் இருக்கிறோம். போர் மேகம் சூழ்ந்திருந்த இந்த மலைக்கோட்டையை கடந்த 150 ஆண்டுகளாக சித்த மேகம் சூழ்ந்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல. திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் ஜீவசமாதி ஆகியுள்ள ஓத சாமிகளை காணச் சென்று கொண்டிருந்தது நமது குழு. மலையடிவாரத்தில் கார் மெதுவாக நகர்ந்து சென்றது. கோட்டை மாரியம்மன், கோட்டை விநாயகர், கோட்டை முனியசாமி என வரிசையாக கோவில்கள் கோட்டை என்ற பெயரை மையப்படுத்தியிருந்தன. கீழிருந்து மலையை அண்ணாந்து பார்த்தபோது இன்னும் ஆச்சரியம், மலையிடுக்குகளில் பிரம்மாண்ட கூடுகளை கட்டியிருந்தன. ஒன்றோ இரண்டோ அல்ல, மலையைச் சுற்றிலும் ஏராளமான மலைத்தேன் கூடுகள். அதனை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தபோது எங்களோடு வந்த திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலர் ராகவன் என்பவர், இந்த தேன் கூடுகளில் இருந்து கூட தேனை சேகரிப்பவர்கள் இருக்கிறார்கள் எனச் சொன்னார். ஆச்சரியம் விலகாமல் ஓதசாமிகளின் ஜீவசமாதியை அடைந்தோம். ஓதசாமிகளின் சமாதியில் கட்டிடப் பணிகள் நடந்து கொண்டிருந்தன. மலை உச்சியில் இருந்து நீர்க்கசிவானது அருவி போல கொட்டிக்கொண்டிருந்தது. கடும் கோடையிலும் இப்படி நீர் கொட்டுவது நிற்காமல் தொடர்வதாக சொன்னார்கள் அங்குள்ளவர்கள். இடையராது நடக்கும் அந்த பணிகளுக்கு இடையில் ஓதசாமிகளை தரிசிக்க மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். ஆங்காங்கே ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருந்தனர். இன்னொரு புறம் விளக்கேற்றிக் கொண்டிருந்தார்கள். இவரது பெயர் கருப்பையா. 6 வருடங்களாக ஓதசாமிகளின் ஜீவசமாதிக்கு வந்து கொண்டிருக்கிறார். தனது மகளுக்கு குழந்தை பேறு வேண்டும் என ஓதசாமிகளை வேண்டி வந்தார். ஆனால் அவரது மகளும் மருமகனும் டாக்டர்கள் என்பதுதான் இங்கே கவனிக்கத்தக்கது. எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். என் பொண்ணு வந்து டாக்டரு, என் மருமகனும் டாக்டரு. ஆனால் அவங்களுக்கு வந்து 3 வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்தது. அடுத்து ஐயாக்கிட்ட வந்து நான் வந்து அழுதேன், எனக்கு எப்படியாவது என் பேர் எனக்கு வந்து என் மகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி உடனே கொடுத்தாரு. குழந்தை பாக்கியம் கிடைச்சது. இப்போ இன்றைக்கி வந்து அந்த பொண்ணுக்கு என் மகளுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை வந்து ஐயாவுடைய திதியிலே திருவாதிரையிலே பிறந்தது. ஜீவசமாதிக்கு போனதால் குழந்தை வரம் கிடைத்தது என சாதாரண பொதுமக்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே மருத்துவ தம்பதியின் குடும்பத்தாரும் சொல்வது ஆச்சரியமாக இருந்தது. கருப்பையாவிடம், உங்கள் மகளும் மருமகனும்
ஆங்கில மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்திருப்பார்களே என்றோம். குழந்தை பாக்கியம் இல்லாதனால என் மகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஆனால் இருந்தாலும் அது நீர் கட்டியிருக்கு அது இருக்குன்னு சொல்லி குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்தது. 3 வருடமாக இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் நான் வந்து ஐயா கிட்ட வந்து ரொம்ப முறையிட்டு அழுதேன். அழுகவும் குழந்தை பாக்கியம் கிடைத்தது. ஐயாவோட மகிமையில் கடந்த வாரம் நான் விளக்கு பொறிச்சிட்டு நந்திக்கிட்ட போனேன். நந்திக்கிட்ட போகும்போது அந்த விளக்கு அடைஞ்சிருச்சு. திருப்பி வந்து பொறுத்தலாம்னு வரும்போது திடீர்னு அது மாதிரி 2 விளக்குமே நல்லா தெளிவாக எரிஞ்சுது. அப்போ எல்லோரும் இங்கே இருக்கவங்கள்ட்ட பூரா அதை சொல்லி காமிச்சேன். அப்போ எல்லோருமே அதிசயப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு நல்லா ஐயா காய்ச்சி கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்க. எனக்கு அதிலிருந்து ரொம்ப இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என் குடும்பத்திலையும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இவரது பெயர் கணேசன். ஒரு வங்கியில் பியூனாக வேலை செய்து வருகிறார். கணேசனுக்கு குடிப்பழக்கமும் கோபமும் இருந்ததால் அவ்வப்போது வேலையை விட்டுவிட்டு ஊர் ஊராக சுற்றி கொண்டிருந்தார். காதல் திருமணம் மூலம் 2 பெண் குழந்தைகள் இவருக்கு பிறந்தன. ஆனால் நல்ல வேலை இல்லை. எந்த காரியத்தை தொட்டாலும் தோல்வி என்ற சூழலில்தான் ஓதசாமிகளை தேடி வந்தார். தினம் இவரை தரிசனம் செய்தால் போதும், அன்றைக்கு உனக்கு எனக்கு கோபதாபங்களே எதுவும் வராது. ஒரு அதிகாரியே நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டா கூட அமைதியாக, சரி இன்னைக்கு நம்மளுடைய நேரம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுவேன். சமீப காலமாக குலதெய்வ வழிபாடு தமிழகம் முழுவதும் அதிகரித்து வருகிறது. ஆனால் பெரும்பாலானோருக்கு தங்களது குலதெய்வம் பற்றி எதுவும் தெரிவதில்லை. திண்டுக்கல் மாநகராட்சியில் அலுவலராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் ராகவனுக்கும் குலதெய்வம் தெரியாது. ஓதசாமிகள்தான் தனது குலதெய்வம் யார் என்பதை காட்டிக் கொடுத்தவர் என்கிறார் ராகவன். குலதெய்வ அருள் நமக்கு ரொம்ப காலமாக இல்லை. ஐயாட்ட கேட்குறேன், எனக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியணும், எனக்கு இதுவரைக்கும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, எதுக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும் அப்படின்னு கேட்குற நேரத்தில், நான் நல்லா மதிய நேரம் உறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் என்னை அறியாமல் என்னுடைய கையை சுத்த ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் மிகப்பெரிய சர்ப்பம் என் முன்னாடி வந்து நின்னது. கண்ணு முன்னாடி அந்த சர்ப்பத்தில் என் பையன் உருவம் தெரியுது. அவனை காப்பாற்றி கொண்டு வந்து போட்டது நான் தான், அதனால் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடும்போது தான் அந்த அம்மா வந்து என்ன கலர் பாவாடை உடுத்திருக்காங்க, என்ன கலர் மாலை போட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாமே தெரியுது. கோயில் அமைப்பும் தெரியுது. இது எங்கேயோ பார்த்துருக்கமேன்னு நினச்சோன்னா எங்கள் ஊரில் இந்த கோயில் இருக்குது. அது குலதெய்வம் கண்டுபிடித்து கொடுத்ததில் ஐயாவுக்கு மிகப்பெரிய புண்ணியம். இவர் அஷ்டமத்துக்குள்ள மிகப்பெரியவர். உடல் உறுப்புகளை வந்து தனித்தனியாக காமிப்பார். கண்ணை மூணுனா அவர் கசனம் பட்டி மௌனகுரு சாமிகளை தெரியும். அவர் வந்து தெரிஞ்சுன்னா உடனே இவர்கிட்ட சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக அங்கே போயிடுவேன் அவரை தரிசனம் பண்ணுறது. கோயிலை பொறுத்தளவு என்னன்னு கேட்டிங்கன்னா, உத்தரவு எப்படி கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா, சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வரும்போது நம்ம ஏதாவது வேண்டிட்டு வருவோம். அது வந்து போகிறவங்க இதே மாதிரி கோயிலை சுற்றுறவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, அது ஒன்றும் இல்லைங்க நடக்குங்க. யார் இந்த ஓதசாமிகள்? இவரது பூர்வீகம்தான் என்ன? திண்டுக்கல் அருகே உள்ள பாலசமுத்திரம்தான் ஓதசாமிகள் பிறந்த ஊர். இவரது தந்தையான பரமேஸ்வரன் காசிக்கு பாத யாத்திரை சென்றபோது அங்கு ஒரு சாமியாரை சந்தித்துள்ளார். அந்த சாமியார்தான் காசி விஸ்வநாதரே உங்களுக்கு மகனாக பிறப்பார் என அருளாசி கூறியிருக்கிறார். அதன்படி 1850 புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தார் ஓதசாமிகள். பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் சுப்பிரமணியன் என்பதாகும். பிறக்கும் பொழுது மகளத்தோடு தான் வெளியே வரும்பொழுது நறுமணமாக வராங்க, நறுமணத்தோடு பிறக்கிறாங்க. எந்த வித ஒரு துர்நாற்றம் இல்லாமல் மகளத்தோடு வரும்பொழுது நறுமணத்தோடு பிறக்கிறதுனால இவரை வந்து பிரம்மஞானின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஐயா பிறந்த கொஞ்ச நேரத்தில் 3 பேர் வந்து ஐயாவை ஆசி பண்ணுறாங்க. அதில் வந்து ஒருத்தர் பட்டையிட்டிருக்காரு, ஒருத்தர் நாமம் இட்டிருக்காரு, ஒருத்தர் வந்து சந்தனம் வச்சுருக்காரு. சந்தனம் வந்து பிரம்மனை குறிக்கும், நாமம் வந்து பெருமாளை குறிக்கும். ஸோ 3 பேர் வந்து ரோஜாப்பூ இதழ்களை எடுத்து தூவி, இவர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண குழந்தை இல்லை, இவர் ஒரு பிரம்ம ஞானி அப்படின்னு சொல்லி ஆசை பண்ணுறாங்க. அதே மாதிரி ஐயா பிறப்பாலே ஞானத்தோடு தான் பிறக்கிறாங்க. சுப்பிரமணியனுக்கு 7 வயது இருக்கும் போதே வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். அப்போது தாயிடம் நீங்கள் எப்போது கூப்பிடுகிறீர்களோ அப்போது வருவேன் எனவும் வாக்குறுதி கொடுத்துள்ளார். பெற்றோர் இவருக்கு சுப்பிரமணியன் என பெயர் வைத்தாலும் சுப்பையா என்றுதான் மற்றவர்கள் சுருக்கி அழைத்தார்கள். ஆனால் அந்த பெயர் கூட நிலைக்கவில்லை, மாறாக ஓதசாமிகள் என்ற பெயர்தான் நிலைத்து நின்றது. அதற்கும்
காரணம் இருந்தது. ஓதம்ங்கிற ஒரு வியாதிகள் இருந்தது அந்த காலத்தில், யானைக்கால் வியாதி மாதிரி, விதை வீக்கம்னு சொல்லுவாங்க. அது இவருக்கு அடிக்கடி தோன்றி மறையும், கண்டினியூஸாக இருக்காது, தோன்றி மறையிறதுனால இவர் வந்து ஓத சுவாமிகள் ஓத சுவாமிகள் கூப்பிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே மறுவி ஓத சுவாமின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஓத சுவாமிகள் என்கிற சுப்பையா சுவாமிகள். ஓத சுவாமிகளை பற்றி உள்ளூர் மக்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. யாரும் கண்டுகொள்ளப்படாத ஒருவராகவே இருந்தார். அதிலும் அவர் மற்றவர்களைப் போல இல்லை. ஓத சுவாமிகள் சாக்கடையில்தான் வாசம் செய்திருக்கிறார். சாக்கடை நீரை வாரி எடுத்து தன்மீதே ஊற்றிக்கொள்வாராம். கிழிந்த ஆடை உடுத்தி கொண்டு எங்கேயாவது படுத்து கிடப்பார். சாக்கடையில் உட்காந்து அவங்க சட்ட தேநீர் அந்த சாக்கடை தண்ணி எடுத்து மேலே ஊற்றி கழுவிக்கிட்டு மலத்தை எடுத்து மேலே அப்பிக்குவாங்க. மேக்சிமம் அவதூதர் அப்பாங்க. அவதூதர்னால் நிர்வாணமாக சுற்றுவாங்க. நம்ம அடிக்கடி நிர்வாணமாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அழுக்காக இருப்பாங்க. நம்மள மாதிரி குளித்து தலை செவி பொட்டு வைக்க போகிறது இல்லையா. அவங்க அப்படியே இயற்கையோட இயற்கையாக வாழக்கூடியவங்க. அதை வந்து நிறைய மக்கள் வந்து அவர் மேலே ஒரு அதிருப்தியாகவும், அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு பைத்தியக்கார நாட்டம் ஐயாவை பார்த்துட்டது. கர்நாடகாவில் உள்ள சிருங்கேரி மடத்தின் 32வது மடாதிபதியானவர் ஒரு முறை திண்டுக்கல் வந்தபோதுதான் முதல் முதலாக வெளி உலகிற்கு தெரிய வந்தார் ஓதசாமிகள். 32வது மடாதிபதி நரசிம்ம பாரதி வர்றப்ப அவர் ஆச்சாரியாங்கிறதுனால அவரை பல்லக்கில் தான் எல்லாரும் அழைச்சிட்டு வருவாங்க. பல்லக்கில் வரப்ப சிப்பந்திகள்லாம் கூட சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. சிஷியர்கள் எல்லாருமே தூக்கிட்டு வராங்க. அப்போ கேட்குறாங்க, இவர் சொல்கிறாரு சாக்கடையில் உட்காந்துக்கிட்டு பட்டு பீதாம்பரம் பல்லக்கில் வருது அப்படி சொல்லி சொல்கிறாரு. பீதாம்பரம்னா விளக்கமாறுன்னு அர்த்தம். பட்டு பீதாம்பரம் விளக்கமாறதுக்கு பட்டு குஞ்சமானு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பட்டு பீதாம்பரம் பல்லக்கில் வரண உடனே அவர் அதை புரிஞ்சுக்கிற பரிபாஷையை புரிஞ்சுட்டு அவர் கேட்குறாரு. அப்போ என்ன ஆகுது, பல்லக்கை விட்டு பல்லக்க சித்த நிப்பாட்டுங்க, நான் கீழே இறங்கணும் அப்படி சொல்லி சொல்கிறாரு. அப்போது எல்லோரும், எங்க நீங்கள் ஒரு பெரிய ஆச்சாரியா, இவர் ஒரு பைத்தியக்காரன், இவர் சொல்கிறாரு நீங்கள் இறங்குறீங்களே அப்படிங்கிறப்ப, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஆள் இல்லை, உங்களுடைய பாவங்களெல்லாம் கழுவிட்டு இருக்கார் அவர், உங்களுக்கான நிறைய விஷயங்கள் நல்லது செஞ்சுட்டு இருக்கார் அவர், உங்களோட பாவக்கர்மாக்களை கழுவுறதுக்காகத்தான் அவர் உட்காந்து தன்னைத்தானே சுத்தம் பண்ணுறதா உங்களை எல்லோரும் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் பல்லக்கை விட்டு இறங்கி பக்கத்தில் போகும்பொழுது ஐயா அவரை பார்த்து கேட்குறேன், என்னப்பா நரசிம்ம பாரதி எப்படி இருக்கேன்னு. ரெண்டு பேரும் அதான் ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவரும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது இல்லை, இவரும் வெளியே போனதில்லை, திண்டுக்கலை விட்டு இங்கே வெளியே போனதில்லை. அப்போ எல்லாருக்கும் ஆச்சு. சிருங்கேரி மட தலைவர் ஓதசாமிகளை சதாசிவ பிரம்மேந்திரா போல இருப்பதாக கூறியிருக்கிறார். சதாசிவ பிரம்மேந்திரா ஒரே நேரத்தில் 5 இடங்களில் ஜீவசமாதி ஆனவர் என்கிறார்கள். சதாசிவ பிரம்மேந்திரங்கிறவர் வந்து நம்ம நெருவில் இருக்கார், கரூரில் ஜீவசமாதியாக இருக்கார். அவர் ஒரே நாளில் ஒரே நட்சத்திரம் ஒரே நேரத்தில் 5 இடத்துல ஜீவசமாதியானாங்க. எனக்கு இவர் காட்சியை அப்படி தான் கொடுக்குறாரு, எனக்கு இவர் அவராக தெரியலை, எனக்கு நெருர் சதாசிவ பிரம்மேந்திரால எனக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயா மேலே நிறைய விஷயங்கள், நிறைய பேருக்கு பக்தி அதிகமாகுது, மக்கள் அதுக்கப்புறம் தான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவிலில்தான் ஓதசாமிகள் எப்போதும் இருப்பார். தவம் இருக்கும் நேரம் மட்டும் மலைக்கோட்டை அடிவாரத்திற்கு வந்து விடுவார். இந்த இடம் முட்கள் நிறைந்து புதராக இருக்கும், யாரும் வரமாட்டார்கள். அதனால் தவ வாழ்க்கைக்காக இந்த இடத்தை தேர்வு செய்தார் ஓதசாமிகள். அவர் தவமிருந்த குகை கூட இன்றும் இருக்கிறது. வாழும்போது நிறைய அற்புதங்களை செய்து வந்தார் ஓதசாமிகள். குறிப்பாக கடயோகத்தில் வல்லவராக இருந்தார் ஓதசாமிகள். ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி கொடுப்பாராம். ஒரே நேரத்தில் 2-3 இடங்களில் காட்சி கொடுப்பாராம். காவாலை வெட்டி போட்ட மாதிரி இருக்குமா, கை தனியாக கால் தனியாக. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கடயோகம்னு சொல்லி அந்த மாதிரி உடல் உறுப்புலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா அப்போ ஊர் ரொம்ப சின்ன ஊர்னால ஒரு விஷயம் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் கிராமத்துக்குள்ளே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேம் மலைக்கோட்டைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்டைக்கணின்னு ஒரு இடம் இருக்குது. அப்போது பார்த்தா அங்கேருந்து கேணிக்குள்ளேருந்து எந்திச்சு நடந்து வந்துட்டு போகிறான். அந்த கோட்டைக்கணிக்குள்ளேருந்து எந்திச்சு நடந்து வந்துட்டு இருப்பாராம். அப்போ எல்லோரும் ஆச்சரியம், இப்போ தானே அந்தாலும் அங்கே வெட்டி போட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே, பார்த்தா இங்கேருந்து எந்திச்சு வராது. இந்த மாதிரி ஒரே நேரங்களில் பல இடங்களில் காட்சி கொடுத்துருக்காங்க ஐயா. இது வந்து அவருடைய ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவா ஓதசாமிகளின் தங்கை மகன் ஆவார். சுப்பிரமணிய சிவா தனது தாத்தாவைப் போல ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டபோது நீ நாட்டுக்காக போராட வேண்டும் என சொன்னவர் ஓதசாமிகள் தான். நியூடா போய் பக்கத்தில் போய் தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தியானத்தில் உட்காந்துருக்காங்க, நிஷ்டையில் இருக்காங்க. அப்போ அவர் போகும்போது கையை வச்சு மறைச்சிக்கிட்டே தான் போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போ சொல்கிறாரு, நீ ஆத்மா வேற பிரேதாத்மா வேற, இதுவே உனக்கு புரியலை,
ஸோ வந்து நீ நாட்டுக்காக போக வேண்டியதுனா உன்னுடைய பணி அங்கே தான், நாட்டுக்கு உனக்காக காத்திருக்கு, நீ தேசத்துக்காக நீ போராட வேண்டிய ஆள், நீ தேசத்துக்கு போ அப்படி சொல்லி சொல்லி வழிகாட்டி விடுறாங்க. ரமண மகரிஷி தன்னுடைய 13 வயதில் திண்டுக்கல் அரசு பள்ளியில் படித்து வந்தார். அப்போது ஓதசாமிகளிடம் தானும் உங்களைப் போல வரவேண்டும் என சொன்னபோது ரமண மகரிஷிக்கான இடம் திருவண்ணாமலை என சொல்லி வழியனுப்பி வைத்திருக்கிறார். ஓதசாமிகளைப் பற்றி பலர் அறிந்து கொண்டாலும் சிலர் அறியவில்லை என்பதுதான் அந்த காலத்தின் நிஜமாக இருந்தது. அதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பது ஓதசாமிகள் ஜீவசமாதி அருகில் இருக்கும் ஒரு தர்கா. இந்த தர்காவில் சமாதி ஆகியிருப்பவர் ஓர் இஸ்லாமிய பெண் துறவி. அவர் ஓதசாமிகளின் தீவிர பக்தையாக இருந்தார். ஆனால் அந்த இஸ்லாமிய பெண் துறவியின் மகன் அப்படியல்ல. ஒரு நாள் ஓதசாமிகள் நிர்வாணமாக இஸ்லாமியர் குடியிருப்புக்குள் சென்றபோது அந்த இஸ்லாமிய பெண் துறவியின் மகன் சாமிகளின் கையை வெட்டிவிட்டார் என்கிறார்கள். ஐயா நிர்வாணமாக இஸ்லாமிய தெருவுக்குள்ளே போயிருந்திருக்காரு. அப்போ போகும்போது சில எங்கள் தெருவுக்குள்ளே நீ இப்படி வர்றவனா அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபர் வந்து ஐயா கையை துண்டை வெட்டிடுறாரு. அப்போ துண்டை வெட்டினோடனே போட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை எடுத்து விட்டு வச்சுட்டு நேராக இங்கே வந்துடுறாரு அவருடைய இடத்துக்கு. வரும்போது அவங்க அம்மா வந்து அந்த பையனோட அம்மா வந்து ஐயாவோட பக்தை அவங்க வந்து சாமி என் மயன் செஞ்சது தப்புன்னு சொல்லி அழுதாங்க. அழுகும் ஒன்றும் இல்லைம்மா போமா அப்படின்ட்டாரு. இருந்தாலும் அந்த பையனுக்கு வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். சரி ஒரு சைக்கிள் கடை வச்சு பிழைச்சிக்கிட்டோம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. சைக்கிள் கடை வச்சு அவர் பிழைச்சிக்கிட்டு இருந்தார். இந்த சமயத்தில் அவங்க அம்மா உடல் நலம் குறைவாகி இறந்துடுறாங்க. அந்த அம்மா இறந்த உடனே இறக்கிறதுக்கு முன்னாடியே என்னையும் ஓதசாமி கோயிலுக்கு பக்கத்தில் தான் புதைக்கணும் அப்படின்னு சொல்லி புதைச்சி தர்க்காமாக வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெட்டப்பட்ட தன்னுடைய கையை தானே ஒட்ட வைத்து அத்தனை பேரையும் அதிசயிக்க வைத்தவர் ஓதசாமிகள். அது மட்டுமின்றி தன்னை வெட்டிய இஸ்லாமிய பெண் துறவியின் மகனை மன்னிக்கவும் செய்தார். மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்கிய ஓதசாமிகள் 1906 புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் சமாதியானார். கடந்த நிகழ்ச்சியில் யோகானந்த சாமிகளை பற்றி சொல்லும்போது அவர் பிறந்த நட்சத்திரமும் சமாதியான நட்சத்திரமும் ஆயில்யம் என சொல்லியிருந்தோம். இங்கே ஓதசாமிகள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் சமாதியாகியிருக்கிறார். 1906 புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஐயா வந்து சொல்லிட்டு உட்காந்தவங்க. இந்த மாதிரி நான் இன்றைக்கி ஜீவசமாதி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்தாங்க. அதே மாதிரி அவங்க ஆனதுக்கப்புறம் அவரை வந்து இங்கே வச்சு உள்ளே அடக்கம் பண்ணி அவருக்கு மேலே லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஐயா பிறந்ததும் பார்த்திங்கன்னா புரட்டாசி திருவாதிரை, ஐயா பரிபூர்ணமானதும் புரட்டாசி திருவாதிரை. அது இங்கே ரொம்ப விசேஷம். ஜனனமும் பரிபூர்ணமும் ஒரே நட்சத்திரங்கிறது இங்கே ரொம்ப விசேஷம். ஆயிரத்தி 1930 மதுரை குழந்தையானந்த சாமிகள் ஓதசாமிகளின் சமாதிக்கு வந்திருந்தாராம். அப்போது ஐயாவின் சமாதியை கட்டிப்பிடித்து அண்ணா என அழைத்தாராம் குழந்தையானந்தர். இதனை கண்ட மற்றவர்கள் ஏன் அப்படி அழைத்தீர்கள் என கேட்டபோது இவர் என்னை விட பெரியவர் என கூறி அதிர வைத்திருக்கிறார் குழந்தையானந்தர். பேர் சுவாதி ஸ்ரீ. நாங்கள் ஃபேமிலியோட சேலத்துலேருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி விசேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, ப்ளஸ் ஈஸ்வரனையும் இவரையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே அபிஷேகம் பார்த்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு நிறைய லைக் லைஃப் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்தது, டேக்கிள் பண்ண முடியாமல் நிறையா இருக்குது. இது சரி இவர்கிட்ட வந்துட்டு போனால் கண்டிப்பாக நிவர்த்தி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்லி நாங்களே கேள்விப்பட்டோம். அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். எங்களை துன்பத்தில் இருந்து விடுதலை செய்யுங்கள் ஐயா என சுவாதிஸ்ரீ மட்டுமில்லாமல் பலர் ஓதசாமிகளை நாடி வருகிறார்கள். திண்டுக்கல் சீலைப்பாடி பகுதியைச் சேர்ந்த பாலச்சந்தர் என்பவர் தனது குடும்பத்துடன் ஓதசாமிகளை தரிசிக்க வந்திருந்தார். சித்திர பௌர்ணமி அப்படிங்கிறனால நான் இங்கே வந்திருக்கோம். தலை இருக்கு, கோயில் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஒரு சித்தர் சம்மதியெல்லாம் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அதை மாதிரி ஏதாவது வைப்ரேஷன்ஸ் இருக்கு. பட் ஆனால் அது வந்து என்ன நம்ம ஃபீல் பண்ணணும். அதை தனது சட்டை பையில் ஓதசாமிகளின் பிரசாதத்தை
எப்போதும் கையில் வைத்திருக்கிறார் சாமிதுரை என்பவர். துன்பம் வரும்போதெல்லாம் ஓதசாமிகளை நினைத்தாலே போதும், ஓடோடி வருவார் என்கிறார் இவர். அதுமட்டுமின்றி ஓதசாமிகளின் ஜீவசமாதிக்கு வரும்போதெல்லாம் சாமிகள் தன்னிடம் பேசுவார் என்றார். இதனை கேட்டதும் இப்போது அவர் பேசுவாரா என்று கேட்டோம். ஆம், வாருங்கள் என நம்மை அழைத்துச் சென்றார். எங்கே நின்னாலும் சரி, உள்ளுக்க அப்படி இருக்கு, நான் உடனே அங்கே பேசுவார். சரியாயிருப்பாங்க, அந்த சயனம் சொல்லுவார். நான் வந்து இது பண்ணியிருக்கேன், இந்த இப்போ கூட வாங்க நான் நிற்கிறேன் ஐயான்னு உடனே சொல்லுவார். போடா கவலை. அப்படியா? ம், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், செக் பண்ணுவோமா? வாங்க போங்க. ஓத சாமிகள் எனது வேண்டுகோளை பள்ளி வடிவில் கேட்பார் என்றார் சாமித்துறை. ஜீவசமாதியின் பின்புறம் உள்ள பாறைப்பகுதியில் நின்று கொண்டுதான் சாமித்துறை ஐயாவை வேண்டுவாராம். வழக்கம் போல கண்களை மூடி தியானிக்கத் தொடங்கினார். அவரது வேண்டுதலுக்கு செவி கொடுப்பாரா ஓதசாமிகள் என நாமும் காத்திருக்கத் தொடங்கினோம். சிறிது நேரத்திலேயே அந்த ஒலி கேட்டே விட்டது. ஆம், பள்ளியின் சத்தம்தான் அது. இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை இந்த மாதிரி உங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்குறாரு? காலையில் 4:10 வந்து நாங்கள் கலவர போயில் அங்கே வெளியே உட்காந்து சூடம்போது உட்காருவேன். உடனே சைடில் சொல்லுவார் உங்களுக்கு. ஓதசாமிகளின் சமாதிகள் நாள் தவறாமல் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அதேபோல நாள் தவறாமல் அன்னதானமும் நடைபெற்று வருகிறது. ஓதசாமிகளின் சமாதிக்கு செல்ல திண்டுக்கல் சென்று மலைக்கோட்டை அடிவாரம் செல்ல வேண்டும். உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குறள் அமிர்தம். வள்ளுவரை ஒரு சித்தராக நினைத்து இந்த அருமையான புத்தகத்தை தமிழ் உலகத்திற்கு திருமுகன் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். சிங்கத்தின் பாலை தங்க கிண்ணத்தில் வைத்தால்தான் எப்போதும் அதே தன்மையோடு இருக்குமாம். சிங்கத்தின் பால் திருக்குறள் என்றால் குறளமிர்தம் தங்க கிண்ணமாக காட்சி தருகிறது. ஆசிரியர் திருக்கோ திருமுருகன். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9176564723 7397314174.